நேர்களே காலி நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுரக்கம் பிரித்தானிய உள்ளாட்சி தேர்தலில் இலங்கை பெண் வெற்றி கொழும்பு முன்னாள் மேயரும் ஊவா மாகாண ஆளுநருமான ஏ ஜே எம் முசமிலின் புதல்வி பிரித்தானிய பிராந்திய உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் சுவிட்சர்லாந்தில் உணர்வளர்ச்சியுடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர் உறவுகளால் முள்ளிவாய்க்கால் நினைவு கூறப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் இலங்கை ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது ரஷ்யாவுக்கு எதிராக ஆதாரம் தேடும் அமெரிக்கா நூற்று அறுபது ஏழு ஹெலிகாப்டர்களை வீழ்த்திய உக்ரைன் உக்ரைனில் ரஷ்யா நடத்திய போர்க்குற்றங்கள் மற்றும் பிற அட்டூழியங்கள் பற்றிய ஆதாரங்களை திரட்டி ஆய்வு செய்ய அமெரிக்கா தீர்மானித்துள்ளது முன்னெடுக்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதேபோல் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு ஆரம்பமானது முதல் இதுவரை உக்ரைனில் இருபத்தி எட்டாயிரம் ரஷ்ய ராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவம் அறிவித்துள்ளது இந்த கால பகுதியில் நூற்று அறுபத்தி ஏழு ஹெலிகாப்டர்களையும் ஒரு ஆளில்லா விமானங்களையும் மூவாயிரத்திற்கும் அதிகமான ராணுவ வாகனங்களையும் ரஷ்யா இழந்திருப்பதாக உக்ரைன் ராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது உலக அமைப்புகளில் இருந்து வெளியேறும் ரஷ்யா உலக சுகாதார அமைப்பு மற்றும் உலக வர்த்தக அமைப்பில் இருந்து வெளியேற புட்டின் திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேற்கத்தைய நாடுகளின் தற்சார்பு நிலையில் உள்ள அமைப்புகள் மற்றும் ரஷ்யாவிற்கு பயன்தர அமைப்புகளில் இருந்து வெளியேறும் முக்கிய முடிவை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் எடுத்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரான்ஸ் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் மேற்கு பிரான்சில் உள்ள நகரம் ஒன்றில் நகர மக்கள் பெரும் எறும்பு அவதியுற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் குடியிருப்பு பகுதியில் பதினெட்டு ஹெக்டேர் பரப்புக்கு இந்த எறும்புகள் பரவியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த எறும்புகளினால் உடல் நலத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என பூச்சியியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் பிரான்சை பழிக்கு பள்ளி தீர்த்த ரஷ்யா ராஜதந்திரிகளை வெளியேற்றி அதிருப்தி ரஷ்யாவில் இருந்து மொத்தம் முப்பத்தி ஐந்து பிரான்ஸ் ராஜதந்திர அதிகாரிகளை வெளியேற்றி இருப்பதாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பிரான்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ரஷ்ய ராஜதந்திரிகளை தங்களது நாட்டில் இருந்து வெளியேற்றியுள்ளதுடன் பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவதாக அந்த நாட்டின் உளவுத்துறை அதிகாரிகள் எச்சரித்ததை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் கூடுதலாக ஆறு ராஜதந்திரிகளை பிரான்ஸ் வெளியேற்றியது இங்கிலாந்தில் பணவீக்கத்தின் விகிதம் அதிகரிப்பு இங்கிலாந்தில் கடந்த ஏப்ரல் மாதம் பணவீக்கம் கடுமையாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது இங்கிலாந்து நாட்டின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி இங்கிலாந்தின் நுகர்வோர் விலை குறியீடு ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இங்கிலாந்தில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாக இங்கிலாந்தின் தேசிய புள்ளிகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது மக்களை பாதுகாக்க அரசால் முடியாது பிரித்தானிய நிதி அமைச்சர் அதிரடி பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க அரசால் முடியாது என பிரித்தானிய நிதி அமைச்சர் ரிசி சுனக் தெரிவித்துள்ளார் அதிகரித்து வரும் பணவீக்கத்தில் இருந்து மக்களை முழுமையாக பாதுகாக்க முடியாது பணவீக்கம் நாற்பது ஆண்டுகளில் ஒன்பது வீதம் என்ற மிக உயர்ந்த அளவுக்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உக்ரைனுக்கு போர் அங்கிகளை வழங்கும் இஸ்ரேல் உக்ரைனில் உள்ள அவசர மற்றும் சிவிலியன் அமைப்புகளுக்காக இரண்டு ஆயிரம் ஹெல்மெட்டுகள் மற்றும் ஐநூறு பாதுகாப்பு அங்கிகளை வழங்கியுள்ளதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் ஹெல்மெட் மற்றும் பாதுகாப்பு அங்கிகளை வழங்குவதற்கு அங்கீகாரம் வழங்குவதாக பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார்